திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாக்கணி பகுதியில் இன்று இடம்பெற்ற சம்பவம் ஒரு கொலை சம்பவமாகவே கருதப்படுவதாக அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். குறித்த படகு சேவைக்கு நகரசபையே அனுமதி அளித்துள்ளது. எனினும் படகு பயணத்தின் போது உயிர்காப்பு அங்கிகள் எடுத்துச் செல்லப்படவில்லை. இதன் காரணமாகவே உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுத்து தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தாம் கிழக்கு மாகாண ஆளுநருக்கு அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பால நிர்மாண வேலைகள் நடப்பதால் தற்காலிகமாக சேவையில் ஈடுபட்ட மோட்டார் இழுவை படகு இன்று காலை கவிழ்ந்தபோது அதில் பயணித்த 6 பேர் பலியாகினர். சம்பவத்தின் போது படகில் 20 பேர் பயணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. என்ன சாமான்